ஆமா புள்ள ஆயிடுச்சு, அதுக்குள்ள எப்படி இறங்குச்சு? குடியும் குடிச்ச சிறக்க அந்த புள்ளைய மூஞ்சியில வாந்தி எடுத்தா போதலியா இழுத்துட்டு வரல மாறு சுமந்துகிட்டு வந்தேன். இங்க என்னடா நடக்குது? ஏன்னு கத்துறீங்க? ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த சரக்கு ஒருத்தி அடிச்சுட்டு போயிட்டா மாப்ள, இதையும் விட்டா என் மண்டை வீங்கி செத்து போவோம்டா. பாண்டே தலையாட்டி மாத்திர, ஏன்டா முடியாட்டி வாங்கடா. உனக்கா கல்யாணம்? எங்களுக்கு சொல்லணும் சொல்ல தண்ணில என்ன கலந்துருக்கீங்க? ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். இவையெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் பண்றேன். குடிக்கும் போதே நிறுத்தி இது என்னன்னு கேக்கலாம்ல, அடிச்சு முடிச்சோன்னு என்னன்னு கேக்குறாப்பாரு. ஒரு சொட்டு கூட வைக்கலடா நீ, என்ன ராஜிக்கிற தங்கச்சாடி? சரி, வெறும் வயித்துல அடிச்சிருக்க, இந்தா இந்த ஊருக்கு சாப்பிட்டு போரெக்ட் கரெக்ட்ன்றடா, எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்றடா. சரி, சும்மா ஆட்ட தூள் கலப்பிட்ட அந்த புருக்கி நாயல எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடி, நீயே புடுங்கி குடிச்சிட்டு பழைய அவமேல போடுறியா? வேற ஒருத்தனா இருந்தா என்னென்னவோ பண்ணிருப்பான். நீ வேற தாவணி விலகிறது கூட தெரியாம ஆடிக்கிட்டு இருந்த, அதையும் அவன் சரி பண்ணா. அப்படி இல்லடி, பாத்ரூம்ல அவன் பாத்ததுல இருந்தே லவ்ல விழுந்துட்டான். என்னடி ஆளுக்கு ரோஸ் விடுறீங்க? சந்தேகம் இருந்தா நீயே பாரு. ஒரு அழகான பொண்ணு, ஒரு அம்சமான பொண்ணு, குடும்பத்து பொண்ணு, அடக்கமான பொண்ணு. சரி மேட்ருக்கு வா. உங்களால ஒரு குத்து வளக்க குடிக்க வச்சு குத்து போட வச்சிட்டோம். அதை நினைச்சாதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஓ, கதை அப்படி போகுதா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பாண்டி எல்லாம் ஒரு பொண்ணு கிட்ட வேணும்லாம் சாதாரண விஷயம் இல்லம்மா. பாண்டி அந்த பிள்ளை ஊருக்கு போறா. போனா போட்டேன், எனக்கு என்ன வந்தது? அப்பா இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு, உங்க கூட சாப்பிட்டு போயிடுறேன். சரி வா, போலாம். நல்லா தயார் பண்ணிருக்கியாப்பா? பண்ணிருக்கேன்ப்பா. செலவுக்கு பணம் இருக்கா? ஆ இருக்குப்பா. அம்மா, அப்பா சாப்பிட வந்துட்டாரு. சரி சரி, அந்த சோத்தை கொண்டு டேபிள்ல வை. எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்க போறோம்னு தெரியல. அம்மா என்ன ஐடியா சொல்லுமா? இந்த சும்மா தானே இருக்க, நீ போய் இந்த செருப்பை தைச்சிட்டு வா. அடி ராஸ்கல், என்ன திமிர் இருந்தா ஆம்பளை பிள்ளை போய் செருப்பு தச்சுட்டு வர சொல்லுவேன். விடுமா, சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசுது. இதோ வரமா. வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமா திட்டுற, அது காலேஜ் போறப்போ குடுமா. இன்னொரு கரண்டி போதுமா. இந்த போட்டு போ. பரவாயில்லையே, கைவச ஒரு தொழில் இருக்கு. நீ வாடா, உள்ள வா. ஐயா பாண்டி,
அவன் காலில் விழுகலன்னு வருத்தப்படுறியா? நீ அம்மா ஃபீல் பண்ற விடுமா, அவளும் ஒரு நாளைக்கு என் காலில் விழுணும்னு ஆசைப்படுவா. அப்போ யாராரு எங்கெங்க இருக்காங்களோ. சரி விடு, டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நம்ம டீ சாப்பிடலாம். டீ போடு. என்ன முறப்பு, போலீஸ் கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள அவளை பாத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ஜெயில நாளை பெயில். உன்னை போட்டு தள்ளு. என்னைய போட்டு தள்ளிடுவா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஏய், ஆரம்பிச்சிட்டல எங்ககிட்ட. இனிமே நீ எங்க சொத்து சாம்ராணி மண்ட மாட்டினி. சின்ன பைய கஞ்சா சாராயம் வைத்து ஓகோனு நல்லா பொழைக்கிறேன். அவளை கொண்டு போய் உள்ள கிள்ள போட்டாத தாய் பிள்ளைக்குள்ள. வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. போயிட்டு வா. போனடா. ஐயோ, வந்தா இங்க பேசாம நிக்கிறாங்க. ஐயோ, என் தங்கச்சி வருதுடா. இதுக்கு தெரிஞ்சா என் வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரிடா. ஆமா மாப்பிள, நீ சொல்ற நாயந்தேன். நீ வீட்டுல பண்ற தப்புக்கெல்லாம் உங்க அப்பா எங்களை குச்சி வச்சு வரட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத மாப்பிள, அந்த பொண்ணு கிட்ட பேசி நாங்களாம் சேர்த்து வைக்கிறோம். உதவி செய்யறேன்றீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, நல்லது. பண்ணுங்க பண்ணுங்க மாப்பிள. சரக்கு சாயங்களா? அதானே பார்த்தேன். போ, அப்படி மீன் வாங்கி வச்சிருமா? என்ன வேலையை முடிங்கடா ஃபர்ஸ்ட். ஏடா தலையாட்டி, போலீஸ் ஸ்டேஷன்ல போகுது. போலீஸ் பயந்துருவாங்களா? பாப்பம்டா, சொந்தக்காரங்க இருக்க ஊர்ல டியூட்டி போடாதன கேக்குறாங்களா? எவன அரெஸ்ட் பண்ண போனாலும் மாமேங்கறான் மச்சாங்கறான். என்னமா? இல்ல, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு போலான்னு வந்தப்பா. எங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போறீங்க? எங்க அண்ணா உள்ளத்துக்கு போட்டாங்களா? என்னது ஆத்த அணமேலு, எப்ப பார்த்தாலும் நுண்ணனே குறை சொல்லு. இது எங்களுக்கு போலீஸ்க்குள்ள நேர்த்திலிங்க சொல்றோம்ல. அதான் சொல்றேல, நீ பச்சப்புளமா பார்த்த பயந்துருவ, போய்கிட்டே இரு. இந்த ரணாலத்துல பாக்க கூடாது. வாடா, போலீஸா நம்மளான்னு பாப்போம். டேய், என்னங்கடா நாங்க கூப்பிடாம நீங்களா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்களை யாருக்கு பாக்க வந்தா? இந்த செவத்து புள்ள அழகான புள்ளைய பாக்க வந்திருக்கோம். எதுக்கா பாக்கணும்? அதனா பர்சனல் மேட்ரு. எங்க கை நீட்டமா காசு வாங்கணுமான் இல்லாம 1008 கேள்வியில எங்களை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யூத் மேட்ருங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது. போனா, இந்த யூத்துக்காரங்களை உனக்கு தெரியுமா? இவங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லப்பா. ஆமா, யாரு இவங்க? பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கீங்க. கரெக்ட். ஏய் துரசாமி. அப்பா, நாங்களா வலியக்க வந்து மாட்டிட்டோம், நீங்க வேற அடியால கூப்பிட்டிய. உங்க வேலையை ஆரம்பிங்கப்பா. ஏண்டா இப்படி விழுந்து கிடக்குறீங்க? என்னாச்சு மாப்பிள? நம்ம யாரையுமே அவ தேவைன்னு சொல்லிட்டா. உங்களை தெரியாதுன்னு சொல்லிருப்பா, என்ன சொல்லிருக்க மாட்டா. எங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் உன்னே தெரியும் சொல்லுவாளா? அப்படியே சொல்லு. அவளையும் அங்க அப்பனையும் ஒரு கை பாத்துறேன்டா. நான் வாண்டினா எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. உன்னை அக்கா கூப்பிடுறாங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்க. வாங்க.